வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் சந்திப்பு. போர் நினைவிடத்தில் ராஜ்நாத் சிங், ராணுவ தளபதி உள்ளிட்டோர் மரியாதை. தமிழகத்தில் கொரோனா தொடர்பான பதற்றமான சூழல் இல்லை, அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். புழல் சிறையில் இருந்து தப்பிய பெண் கைதி பெங்களூரில் கைது. மேகதாது அணை விவகாரத்தில் திமுக அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளும் அரசியல் செய்கின்றனர், கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா குற்றச்சாட்டு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்தனர். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு, மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா, கலாநிதி வீராசாமி, எம்பி உள்ளிட்டோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் திமுக எம்பி கனிமொழி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. போர் நினைவிடத்தில் ராஜ்நாத் சிங், ராணுவ தளபதி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். 1971 பாகிஸ்தானுடன் நடந்த போரில் இந்திய ராணுவத்திற்கு கிடைத்த வெற்றியின் நினைவாகவே ஒவ்வொரு ஆண்டும் December 16 விஜய் திவாஸ் கொண்டாடப்படுகின்றது. இந்த வெற்றியின் மூலம் வங்கதேசம் எனும் தேசம் உருவாக இந்திய ராணுவம் காரணமாக அமைந்தது. எனவே இதே நாளில் வங்கதேசத்திலும் விஜய் திவாஸ் என்ற பெயரில் ராணுவ வீரர்களின் துணிச்சல், வீரம், தியாகம் ஆகியவற்றை போற்றும் விதத்தில் கொண்டாடப்படுகின்றது. அதன்படி இன்று டெல்லியில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே, கடற்படை தளபதி ஆர் ஹரிகுமார், இந்திய விமானப்படையின் துணை தளபதி ஆகியோர் தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். ஜம்மு காஷ்மீரில் உயிரிழந்த ராணுவ வீரர்கள் நினைவிடத்தில் மேஜர் ஜெனரல் கௌரவ் கௌதம் மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் தாங்கள் இன்னுயிரை ஈட்டிய நமது வீரர்களின் தியாகத்திற்கு நான் தலைவணங்குகின்றேன் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா தொடர்பான பதற்றமான சூழல் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை வேலுச்சேரியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் கொரோனா தொற்று தொடர்பாக கண்காணித்து வருகின்றோம், 98% அதிகமானோர் தடுப்பூசி போட்டதால் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக உள்ளது, காய்ச்சல் அதிகமாக உள்ள இடங்களில் மட்டும் RT-PCR பரிசோதனை செய்யப்படுகின்றது, உருமாறிய கொரோனா பாதித்தவர்கள் 3 அல்லது 4 நாட்களில் குணமாகி வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக கொரோனா பாதிப்பு ஒரு இலக்க எண்களில் உள்ளது. கடந்த 7 வாரங்களில் இதுவரை 16,516 மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுள்ளது என்று தெரிவித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் கொரோனா தொடர்பான பதற்றமான சூழல் இல்லை என்று தெரிவித்துள்ளார். புழல் சிறையில் இருந்து தப்பிய ஜெயந்தி என்ற பெண் கைதி பெங்களூரில் கைது செய்யப்பட்டார். பெங்களூரை சேர்ந்த பெண் கைதி ஜெயந்தி சென்னையில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை திருட்டில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சில தினங்களுக்கு முன்பு வழக்கமான கைதிகள் சரிபார்ப்பின் போது ஜெயந்தி சிறையில் இருந்து தப்பியது தெரியவந்தது. CCTV ஆய்வு செய்ததில் பார்வையாளர்கள் அறை அருகே இருந்த நுழைவு வாயு வழியாக ஜெயந்தி தப்பி சென்றது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் சிறையில் இருந்து தப்பிய ஜெயந்தி பெங்களூரில் கைது செய்யப்பட்டார். மேகதாது அணை விவகாரத்தில் திமுக அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளும் அரசியல் செய்வதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக சட்டமன்ற மேலவையின் குளிர்கால கூட்டத்தொடர் பேலகாவியில் நடைபெற்று வருகின்றது. இதில் கேள்வி நேரத்தில் பாஜக உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா, பெங்களூரு, பெலகாவி, மாண்டியா, மைசூரு உட்பட பல நகரங்களுக்கு குடிநீர் விநியோகம் மற்றும் 400 MW மின்சாரம் உற்பத்தி செய்ய மட்டுமே மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த அணை முழுக்க முழுக்க கர்நாடக எல்லைக்குள் உள்ள பகுதியில் அமைகின்றது. இதில் தமிழகத்திற்கு ஒரு துளி கூட பாதிப்பு இல்லை, மாறாக தமிழகத்திற்குத்தான் பயனாக உள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் திமுக அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளும் அரசியல் காரணமாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார். ஆலங்காநல்லூர் அருகே கட்டப்பட்டு வரும் ஜல்லிக்கட்டு மைதானத்தை அமைச்சர் ஏவா வேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் ஆலங்காநல்லூர் அருகே கீழக்கரை பகுதியில் பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கப்பட்டு வருகின்றது.
இதன் கட்டுமான பணிகளை அமைச்சர் ஏவா வேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், 50,000 நபர்கள் அமர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளை கண்டு களிக்கும் வகையில் இந்த அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், பார்வையாளர்கள், மாடுபிடி வீரர்கள், ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் நிர்வாக அலுவலகம், ஓய்வு கூடம், சிகிச்சை மையங்கள் என அனைத்து தேவையான வசதிகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், வருகின்ற 30ஆம் தேதிக்குள் பணிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு முதலமைச்சரால் திறந்து வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆய்வின் போது நெடுஞ்சாலைகள் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் பிரதீப் யாதவ், தலைமை பொறியாளர் சந்திரசேகரன், மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் தளபதி ஆகியோர் உடனிருந்தனர். நாடாளுமன்றத்தில் வீசப்பட்ட புகை குண்டுகளால் புதிய நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு அற்ற சூழல் நிலவுவதை கண்டித்து நியாயம் கேட்டு போராடிய 15 பேரை இடைநீக்கம் செய்துள்ளதில் நீதி எங்குள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் மிக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்ட கே நகர் எம்ஜிஆர் நகர் பகுதியில் வசிக்கும் 5,000 நபர்களுக்கு நிவாரணப் பொருட்களானது திமுக மகளிரணி சார்பில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, நாடாளுமன்றத்தில் வீசப்பட்ட புகை குண்டுகள் சாதாரணமானது என்றாலும் நாடாளுமன்றத்தில் யார் வேண்டுமானாலும் நுழைந்து அவர்களால் நச்சு புகையோ துப்பாக்கியோ எங்களால் கொண்டு வர முடியும் என்பதை உணர்த்தியுள்ளார் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் நாடாளுமன்றத்தில் நடந்த சம்பவம் குறித்து நியாயம் கேட்டு போராடிய 15 பேரை இடைநீக்கம் செய்ததில் நீதி எங்கே உள்ளது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதை இனிமேல் நடக்காமல் இருக்கக்கூடிய சூழல் உருவாக்க நாங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் அமைச்சர் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டு விளக்கி இருக்க வேண்டும். இதை கூட செய்யாமல் அந்த பாஸ்ல கையெழுத்து போட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவைக்கு உள்ளே இருக்கும் பொழுது ஒரு நியாயத்தை கேட்டு போராடிய எங்களை எல்லாம் சஸ்பெண்ட், கிட்டத்தட்ட 15 பேர் ராஜ்யசபால ஒருத்தர், லோக்சபால 15 பேர் கிட்ட சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறோம் என்றால் இதுல நியாயம் நேர்மை நீதி எங்கே இருக்கிறது? முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ₹26 கோடி மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் துவக்கி வைத்தார். அரசாணி மங்கலம் கிராமத்திற்கு செல்லும் 1 வழி பாதையினை 4 வழி பாதையாக அகலப்படுத்தும் பணிகளுக்காக நெடுஞ்சாலைத்துறை ₹26 கோடியை ஒதுக்கீடு செய்தது. இதற்கான விழா உத்தரமேரூர் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் எதிரே நடந்தது. சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பூமி பூஜை செய்து வைத்து சாலை பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உத்தரமேரூர் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் ஆனந்த், கல்யாணராமன், உதவி பொறியாளர் சுஜிதா, ஒன்றிய செயலாளர் கே ஞானசேகரன், உத்தரமேரூர் பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ₹5 கட்டணத்தில் நாளை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யலாம் என மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்ட அறிவிப்பில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் நிறுவன நாளை முன்னிட்டு கடந்த 3ஆம் தேதி அன்று QR பயணச்சீட்டுகளை பயன்படுத்தி பயணித்த பயணிகளுக்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ₹5 என்ற பிரத்யேக கட்டணத்தை வழங்கியது. ஆனால் மிக்ஸாம் புயல் மற்றும் கனமழை காரணமாக கடந்த 3ஆம் தேதி மெட்ரோ ரயிலில் அதிக அளவில் பயணிக்க இல்லாத காரணத்தினால் மீண்டும் நாளை மெட்ரோ பயணிகள் இச்சலுகையை பயன்படுத்தி ₹5 என்ற பிரத்யேக கட்டணத்தில் பயணிக்கலாம் என்றும், இந்த பிரத்யேக கட்டணம் நாளை மட்டுமே செல்லுபடியாகும் என்று தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் பயண அட்டை, சிங்கார சென்னை அட்டை, மொபைல் ஆப் மூலம் ஸ்டோர் வேல்யூ பாஸ் மற்றும் காகித QR ஆகிய பயணச்சீட்டு முறைக்கு இச்சலுகை பொருந்தாது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆத்தூர் கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ காய நிர்மலீஸ்வரர் கோவிலில் ஐயப்ப சுவாமிக்கு வலம்புரி சங்கு அபிஷேகமும் திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. கார்த்திகை மாதத்தின் கடைசி வார சோமவாரம் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆத்தூர் கோட்டையில் அமைந்துள்ள ஐயப்ப சுவாமி கோவிலில் கணபதி பூஜை மற்றும் சுமங்கலி பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் நடைபெற்ற 108 திருவிளக்கு பூஜையில் பெண்களுக்கு தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், துணி, வளையல் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதைத் தொடர்ந்து ஐயப்பன் சுவாமிக்கு 108 வலம்புரி சங்குகள் வைத்து அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமியை தரிசித்தனர்.
பண்ருட்டி அருகே வனத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் அளித்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்து கருங்கை கிராம பொதுமக்கள் மற்றும் பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தனர். அதில் கருங்கை கிராமத்தில் வனத்துறைக்கு சொந்தமான 100 ஏக்கர் நிலத்தில் தைலமரம், முந்திரி மரங்கள் உள்ளது. இந்த இடத்தை நீர்வழி தடமாக விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றார்கள். இப்பகுதி 15 ஏக்கர் நிலத்தை தனி நபர் JCP இயந்திரத்தின் மூலம் ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றார் என்றும் தெரிவித்தனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியுள்ளனர். தூத்துக்குடியில் உள்ள யூனியன் வங்கி கிளையை மாற்றக்கூடாது என்று வாடிக்கையாளர்கள் மற்றும் வணிகர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மையப்பகுதியில் அமைந்துள்ள யூனியன் வங்கியின் கிளையை யூனியன் வங்கி நிர்வாகம் மாற்றம் செய்ய தீர்மானித்துள்ளது. இதனை அறிந்த யூனியன் வங்கியின் வாடிக்கையாளர்கள் மற்றும் வணிகர்கள் தூத்துக்குடி சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தூத்துக்குடி மையப்பகுதியில் அமைந்துள்ள யூனியன் வங்கியின் கிளையை மாற்றம் செய்யக்கூடாது என வலியுறுத்தினர். நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறுவரப்பூர் ஊராட்சியில் நடைபெற்றது. விருதாச்சலம் அருகே கம்மாபுரம் ஒன்றியம் சிறுவரப்பூர் ஊராட்சியில் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை உர நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது எப்படி என்பது குறித்து விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பேராசிரியர் கண்ணன் விவசாயிகளுக்கு எடுத்து கூறினார். இதுபோன்று கம்மாபுரம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலம் விவசாயிகளுக்கு செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் முத்ரா கடன் திட்டம் குறித்தும் வங்கி பிரதிநிதிகள் எடுத்து கூறினர். நிகழ்ச்சியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் கம்மாபுரம் கிளை சரஸ்வதி லோகோ, சென்னை உர நிறுவனத்தின் பிரகாஷ், சிறுவப்பூர் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் புறாக்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த 10ஆம் வகுப்பு மாணவர் 4வது மாடியில் இருந்து தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை கண்ணகி நகரில் உள்ள சுனாமி குடியிருப்பில் வசித்து வருபவர் வெங்கடேஷ். இவரது 16 வயது மகனான ஜாக் என்பவர் பரங்கிமலை அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். புறா வளர்ப்பின் மீது ஆர்வம் கொண்ட மாணவன் தன் வீட்டின் மொட்டை மாடியில் ஏராளமான புறாக்களை வளர்த்து வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் புறாக்களுடன் மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த மாணவன் எதிர்பாராத விதமாக 4வது மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்தார். இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் மாணவனை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தொண்டி காமாட்சி அம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி காமாட்சி அம்மன் கோவிலில் 3ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் சிறுமிகள் உட்பட ஏராளமான பெண்கள் விளக்கு ஏற்றி திருவிளக்கு பூஜை மற்றும் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இறுதியில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாடுகளை காமாட்சி அம்மன் கோவில் மகளிர் குழு, நண்பர்கள் மற்றும் விஸ்வகுல சங்கத்தினர் செய்திருந்தனர். திருப்போரூர் அருகே விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட் மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பையனூரில் விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவிற்கு கலை மற்றும் அறிவியல் துறையின் இயக்குநர் நசீமா முன்னிலை வகித்தார். விழாவில் டெல்லி பல்கலைக்கழகத்தின் மூத்த இயக்குநர் ஸ்ரீஜூத் பனார்ஜி கலந்து கொண்டு மாணவர்களின் கல்வி குறித்தும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேசினார். இதில் 149 இளங்கலை மாணவர்களும் 21 முதுகலை மாணவர்களும் பட்டம் பெற்றனர். ஆழ்வார் திருநகரி காவல் நிலையத்தில் சமூக ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி காவல் நிலையத்தில் நடைபெற்ற சமூக ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு டாக்டர் பாலாஜி சரவணன் தலைமை தாங்கினார். ஸ்ரீ வைகுண்டம் உட்கொண்ட காவல் துணை கண்காணிப்பாளர் மாயவன் முன்னிலை வகித்தார். பின்னர் பேசிய அவர், இளைஞர்கள், மாணவர்கள் அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களை வைத்து புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதவியேற்றம் செய்து பரப்பி வருகின்றனர். அவர்கள் மீது காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இதில் ஆழ்வார் திருநகரி காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்டெல்லாபாய், உதவி ஆய்வாளர் செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரூர் அருகே 2 வீடுகளில் 23 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்து ஈச்சம்பாடி கிராமத்தை சேர்ந்த செந்தாமரை ஜெயக்குமார் ஆகியோரின் வீட்டின் கதவு பூட்டை உடைத்து சுமார் 23 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர் கொள்ளையடித்துச் சென்றனர். பட்டபகலில் நடந்த இந்த திருட்டு சம்பவம் குறித்து அரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அரூர் ரவுண்டானா கச்சேரி மேடு பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது காவேரி பட்டினத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போது இச்சம்பாடி கிராமத்தில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் என தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து ராஜ்குமாரை கைது செய்து அவரிடம் இருந்து 23 சவரன் தங்க நகைகளை மீட்டனர். போரூரில் குண்டும் குழியுமான சாலையால் வாகன ஓட்டிகளுக்கு பெருமளவில் விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். சென்னை போரூர் அடுத்து செட்டியார் அகரம் பகுதியில் உள்ள பிரதான சாலையில் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் விபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய 1000 கணக்கான இருசக்கர வாகனங்கள், கார் மற்றும் ஆட்டோ வாகன ஓட்டுநர்கள் சாலையில் உள்ள பள்ளத்தில் விழுந்து உயிரிழக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். மேலும் சாலையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என வாகன ஓட்டிகளும் அப்பகுதி பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்பத்தூரை சேர்ந்த விஜயகுமார் என்பவரை மது பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அம்பத்தூர் பகுதியை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் மர்மமான முறையில் இறந்து கிடப்பதாக காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் விஜயகுமார் கழுத்தில் மது பாட்டிலை உடைத்து குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதைக் கண்டு அவரது உடலை கைப்பற்றி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மது போதையில் ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் கொலை நடந்ததா என்று அம்பத்தூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் அஞ்சல் துறை ஊழியர்கள் பதவி உயர்வு வழங்க கோரி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி தலைமை தபால் அலுவலக வளாகத்தில் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் அஞ்சல் துறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு 3 கட்ட பதவி உயர்வு வழங்க கோரி போராட்டம் நடைபெற்றது. மேலும் கிராமப்புற அஞ்சல் ஊழியர்களுக்கு இலாக்கா அந்தஸ்து வழங்கவும், பனிக்கொடை குரூப் இன்சூரன்ஸ் 5 லட்சம் ரூபாயாக வழங்க கோரியும், கிளை அஞ்சல்களுக்கு லேப்டாப், பிரிண்டர் மிஷின், நெட்வொர்க் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில உதவி பொருளாளர் விஷ்ணு விஜயன் உள்பட அஞ்சல் துறை ஊழியர்கள் 200 மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 320 ரூபாய் குறைந்தது. 46,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 40 ரூபாய் குறைந்தது. 5,790 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 1 சவரன் 320 ரூபாய் குறைந்தது. 46,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 50,528 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 1 கிராம் வெள்ளி 79.70 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 79,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் சந்திப்பு. போர் நினைவிடத்தில் ராஜ்நாத் சிங், ராணுவ தளபதி உள்ளிட்டோர் மரியாதை. தமிழகத்தில் கொரோனா தொடர்பான பதற்றமான சூழல் இல்லை, அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். புழல் சிறையில் இருந்து தப்பிய பெண் கைதி, பெங்களூரில் கைது. மேகதாது அணை விவகாரத்தில் திமுக அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளும் அரசியல் செய்கின்றனர், கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றது. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.